குருச்சரணம் நம்முடைய குரு அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவங்க ஒரு இலவச ஹீலிங் முகாம் சென்னையில் நடத்துகிறாங்க இங்கே எல்லா விதமான நோய்களுக்கும் பல்வேறு சிறப்பு மருந்தில்லா சிகிச்சை அளிக்கிறாங்க இது நடைபெறக்கூடிய நாட்கள் வந்து வரும் மார்ச் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை மற்றும் மார்ச் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒன்பது மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நடைபெறும் நடைபெறக்கூடிய இடம் எஸ் எஸ் கல்யாணம் மஹால்ன்ட்டு டி நகரில் இருக்குது நாற்பத்தி எட்டு பார் இருபத்தெட்டு சவுத் வெஸ்ட் போக் இது வந்து கிருஷ்ணன் கோயில் பக்கத்தில் இருக்குது நீங்கள் எல்லாரும் நேரடியாக கலந்து பயன்பெறலாம் இதுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது அனுமதி இலவசம் அனைவரும் கலந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் குரு சரணம் என்னுடைய யோகம் சரண எல்லாரும் பல வழங்கலும் பெற்று எல்லா வழங்கலும் பெற்று சூப்பராக வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நான் பேச போகிறேன் என்னென்னா நம்ம வாழ்க்கையில் த டைம் வந்து என்னென்னா பெண்கள் வந்து கிச்சனில் இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது இந்த கிச்சனில் சர்ட்டன் திங்ஸ் ஒரு ஆள் தேர் அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த கிச்சனை பற்றி கொஞ்சம் பேச போகிறேன் பொதுவாக வாஸ்து பிரகாரம் என்ன பண்ணுறதுனா கிச்சனை வந்து எதாவது எந்த இடத்துல இருக்கணும்னா தென்கிழக்கு மூலையில் இருக்கணும் அந்த ஒரு சைட்டுன்னு வாங்கினீங்கன்னா தென்கிழக்கு மூலையில் அப்படி இல்லைன்னா வடமேற்கு இருக்குது நார்த்து இருக்கணும் அதுக்கு டேரெக்டாக ஆப்போசிட்டில் இந்த ரெண்டு இடத்துல தான் இருக்கலாம் புரிஞ்சுதா இருக்க அப்படி இல்லைம்மா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கவலையே படாதீங்க இப்போ தென்கிழக்கில் இல்லைன்னா தென்கிழக்கு எங்கே இவங்க கிச்சன் இருக்கோ அந்த இடத்துல தென்கிழக்கு மூலையில் ஒரு ஜீரோ வாட்டர் பல்ப்பை எப்போவும் எரியிற மாதிரி மட்டும் போட்டோன்னா அது போகும் இது கண்டுபிடிச்ச சாஸ்திரங்களுக்கெல்லாம் ஃப்ரெஞ்ச் ஃபை அப்படின்னு பேர் அது பேர் அது பிரகாரம் தென்கிழக்கு மூலையில் ஒரு லைட் ஏரியை விட்டுட்டிங்கன்னா அது போதும் எங்கே கிச்சனில் புரிஞ்சிச்சோ அது ஒன்று ரெண்டாவது ஒரு நேச்சுரல் லைட் வரும் ஒரு எதாவது ஜன்னல் ஏட்டா ஜன்னல் எல்லாம் ஒரு ஓட்டையை போட்டு ஒரு வந்து ஒரு எக்ஸாஸ் ஃபேன் இருக்கும்போது அது இருந்தால் கூட போதும் அது ஒன்று இருக்கணும் அப்புறம் இன்னொரு சின்ன மத்திய நான் என்ன சொன்னேன் அன்னைக்கு ராகு கேது எங்கேயுமே இல்லை அவங்க இருப்புச்சட்டிலையும் தோசைக்கல்லையும் இருக்குது புரிஞ்சிச்சா தோசைக்கல்லாம் கவுத்தி வைக்கக்கூடாது நிமித்தி வைக்கணும் அடுப்பு மேலேயே வச்சுக்கக்கூடாது தோசையை சுட்டிங்கன்னா எடுத்து ரைட் சைடு ஆஃப் த கிச்சனில் கீழே வைக்கிறாங்க எல்லாமே என்ன பண்ணணும் அடுப்புக்கு வலதுபுறத்தில் வைக்கணும் தோசைக்கல் இதில் அதை அன்றைக்கே சொல்லியிருக்கேன் இப்போவும் சொல்கிறேன் சரி அடுத்தது அடுப்பு எப்போவுமே நம்ம நம்ம பற்ற வைக்கிறப்ப நம்ம கிழக்கு பார்த்து பற்ற வைக்கணும் சில பேர் சவுத் ஈஸ்ட்டில் கிச்சன் இருந்தால் கூட மேற்கு பார்த்து கண்டபடிக்கு வந்து அடுப்பை வச்சுருப்பாங்க அப்படி வைக்கக்கூடாது நீங்கள் கிழக்கு பார்த்து நிற்கணும் அடுப்பு மேற்கு பார்த்து இருக்கணும் புரிஞ்சுச்சா கண்ணுங்களா நம்ம கிழக்கு பார்த்து தான் அடுப்பை பற்ற வைக்கணும் அதுதான் முறை அதுதான் என்ன நம்மளுடைய அந்த காலத்தினுடைய தர்மத்தில் அது எழுதியிருக்காங்க அதை வச்சுக்கோங்க இதெல்லாம் இதெல்லாம் எப்போ பண்ணணும் அப்படின்னு நம்ம சித்தர்கள் சொல்லி வச்சாங்க அந்த மெத்தட் படி வாடுறோம் அதுதான் வாஸ்துவும் கூட அப்புறம் வாஸ்து சரியில்லைப்பா கிச்சனில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நாலு மொழியில் ஒரு ஸ்வசிக்க வரைஞ்சி விட்ருங்க சின்ன சின்னதாக கழுது தெரியாமல் அங்கங்கே அங்கங்கே நாலு சைடில் ஒரு கிச்சன் ஒரு ஸ்வஸ்டிக்கை வரைஞ்சி விடுங்க அப்புறம் எப்போவுமே ஒரு இது வச்சுக்கலாம் என்னது ஒரு அண்ணன் ஏதாவது ஃபோட்டோ மட்டும் வைங்க சாமி ரூமை வந்து கிச்சனில் கொண்டே வைக்க வேண்டாம் அது நல்லதுக்கு இல்லை புரிஞ்சிச்சா அப்புறம் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பழக்கம் என்னென்னா பிளாக் கலரில் தான் நம்ம ஸ்லாப் போடுவோம் அந்த பிளாக் கலர் ஸ்லாப் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க இனிமேல் புதுசாக கட்டுறவங்க இப்போ எங்களால் தான் போட்டுவிட்டோம் ஒன்றும் செய்ய முடியாது பிளாக் கலர் ஸ்லாப்பை வந்து போடாதீங்க அதாவது நம்ம வந்து இது போடுறோம் இல்லையா பிளாக் கலரில் வந்து எல்லாத்தையும் போட்டு வைப்போம் அப்படி போடக்கூடாதுங்கிறது கண்டுபிடிப்பு இன்னொன்று என்றைக்குமே அரிசி குறையக்கூடாது அப்படி குறையாமல் இருக்கணும்னா கொஞ்சம் என்ன பண்ணுறீங்க அரிசியில் ஒரே ஒரு சில்வர் காயின் அது ரொம்ப ரூபா இருக்க போகிறதில்ல வாங்கி உள்ளே போட்டுங்க அதாவது வெள்ளி நாணயம் ஒன்றை தூக்கி எடுத்து உள்ளே போட்டு வச்சுருங்க என்றைக்கும் அரிசி தத்துவம் வரவே வராது அரிசி தட்டுப்பாடு வரவே வராது ஒரு வெள்ளி நாணயத்தை அரிசி டப்பாக்கில் போட்டுருங்க என்றைக்கும் அரிசி தட்டுப்பாடு வராது தானிய தட்டுப்பாடு வராது இல்லையா அப்புறம் கங்காஜலத்தை எப்போவுமே வீட்டில் வைங்க யாராக கொண்டாங்கன்னா கூட வாங்கி வாங்கி வச்சுக்கோங்க அப்பப்போ அப்பப்போ அந்தந்த நாள்களில் அமாவாசை பௌர்ணமி நல்ல நாட்கள் எல்லாம் கங்காஜலத்தை துவச்சி விட்ருங்க இன்னொன்று எனர்ஜி ரெஸ்டில் கிடைக்குது ஒயிட் செஸ் நட்ஸ் அதையும் வந்து தெளிச்சு விடுங்க போதும் அந்த கங்காஜலில் ஒயிட் செஸ் போட்டிங்கன்னா சூப்பர் பவர் அந்த போட்டுக்கு விற்கிறாங்க எனர்ஜி கிடைக்குது கிடைக்கிது கங்காஜல் போட்டே கொடுக்குறாங்க அதை பண்ணி பாருங்கள் அவ்வளோ கங்காஜலை நாங்களாம் குழந்த குழந்தை வச்சிருக்கேன் யார் போனாலும் அஞ்சு லிட்டர் பத்து லிட்டரு ட்ரெயினில் அதுக்குன்னு ஆரம்பித்து கங்காஜல் வந்துக்கிட்டே இருக்கும் புரிஞ்சிச்சா கணிங்களே அடுத்தது இந்த இதெல்லாம் பண்ணுறேங்க முக்கியமாக இன்னொன்று இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லோரும் வைக்கிறதே எடுத்து கீழே ஓட்டுறது தான் ஒன்று யாரும் திரும்ப யூஸே பண்ண மாட்டேங்க நான் எங்கள் கிச்சன்லேயே பார்த்துருக்கேன் அம்மா இது எப்போ கீழே போட போகிறீங்க அப்படின்னு கேட்பேன் அதுக்குள்ளே வச்சு எல்லோரும் மறந்துடுவாங்க பார்க்கவே மாட்டாங்க கே டெய்லி வந்து உங்களுடைய ஃப்ரிட்ஜை பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது எல்லாமே என்ன பண்ணுறது கீழே போடுறதுக்காக தான் வச்சுருக்காங்க அதனால் பாருங்கள் கூடிய மட்டும் ஃப்ரிட்ஜில் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணியிருங்க முடிச்சுருங்க சாப்பாட்டை வச்சு வச்சு சாப்பிட்ற பழக்கம் வச்சு வைக்காதீங்க கொஞ்சம் இந்த தானியங்கள் அதெல்லாம் கூட வச்சாங்க அதெல்லாம் ஓகே ஆனால் இந்த பத்தை எல்லாத்தையும் கண்டது கண்டிப்பாக அதுக்குள்ளே வச்சு அதை சாப்பிட அது பழத்தெல்லாம் தோலை வச்சு கொஞ்சோடு கட் பண்ணி உள்ளத்தை வச்சுருப்பாங்க ஏப்பா அப்படி அந்த பழத்தை மொத்தமாக தின்னு போட்டுற வேண்டியது தானே கப்பு செய்யாதிங்க அதை அப்புறம் பிரச்சனை நார்ணமாக இருக்கக்கூடாது அதில் என்ன பண்ணும் எலுமிச்சம்பளம் வைக்கலையே அதை கட் பண்ணி அங்கே வச்சுருங்க நாற்றம் வராது தரதானா அப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன் ஐஸ் நாணயம் போட்டு உள்ளே வச்சுருங்க அது பவர் அடிக்கும் அந்த ஐஸ் ரே எடுத்து எடுத்து பண்ணோம்னா பவர் கிடைக்கும் அந்த ஐஸ்ரே ஐஸ்ரேல பண்ண சொல்லியிருக்கேன் அப்புறம் இன்னொன்று என்னென்னா முக்கியமான இது கிச்சனை பொறுத்த வரைக்கும் கண்ணா பின்னால் ஒரு வண்டி ஜாமான் அந்த கிச்சனில் வைக்க வேண்டாம் என்ன ஒருத்தங்க ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு ஒரு நல்ல மனுஷன் அவர் அவங்க வீட்டுக்கு போனால் கிச்சன் எதாவது இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏதோ சமைக்கிறீங்களோ யாரும் சமைக்கிறது இல்லையானு எல்லாமே இருக்குது பாருங்கமானால் நீச்சா நீட்டாக வச்சுருந்தாங்க தேவையில்லாத ஒரு வண்டி சாமான் அந்த கிச்சனுக்குள்ளே வச்சு நாஸ்தி பண்ணி அசிங்கம் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுடைய கிச்சனுங்கிறது உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் குறிக்கும் இப்போ இருந்தால் அங்கேயே நவகிரகங்கள் விளையாடுது கிச்சனுக்குள்ளே அதில் தான் இது என்னது ரெண்டாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் குறிக்கிறது எதுன்னா உங்களுடைய கிச்சன் ரெண்டாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் குறிக்கிது அதை நல்ல மனசில் வச்சுக்கணும் நம்மளுடைய நம்ம நினச்சிட்டு இருப்போம் இதெல்லாம் இப்படியா அப்படியா அப்படிலாம் நம்ம நினைப்போம் அப்படி கிடையாது எல்லாவுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தோடு தான் அந்த காலத்தில் இதெல்லாம் பண்ணி வைச்சாங்க வாசன்னு வச்சா ஜியபரிசர்ஷன்னு வச்சாங்க எல்லாம் பண்ணுறாங்க நம்ம வந்து அதெல்லாம் கவனிக்கிறதில்லை இல்லை அது யாராக இருந்தாலும் சரி டாக்டராக இருந்தாலும் இதாக இருந்தாலும் ஆரம்பத்துலேருந்து சின்ன சின்ன விஷயங்களை நல்லா பார்த்தா தான் நல்லாயிருக்கும் கண்ணுங்களா புரிஞ்சுதா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அந்த கிச்சனில் பாருங்கள் செய்யுங்க ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கேன் ஒரு இது போட்டிருக்கேன் நவ கிரகங்களை கூட அவங்க கொழந்தை வைக்கலாம் அப்படின்ட்டு அதையும் பண்ணி பாருங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு வளமான வாழ்க்கை அம்மா நல்லா இருக்கவான்னு சொல்லுங்கள் ஓகே சேல்லைங்களா ஐ லவ் யூடா சொல்லுங்களா ஐ லவ் யூ ஆல் மை சில்ட்ரன் குட் குட் குட்ராக் குட் ரக்